என்னடா பூரா நடிகனுங்க, நல்லா உங்களை கவனிக்காம இருக்கான, வட்டி முதலுமா வசூலிச்சிருவாண்டா. அல்ல, காலத்துக்குத்தானே விசுவாசம் என்பது சொல்லால் செயலால் மனதால் நாவால் புறத்தால் அகத்தால் நடத்தையால் நம்பிக்கையால் எல்லா வகையிலும் தோற்ற அற்ப ஜீவன்கள் நீங்கள். உங்களுக்காக வாழ்க்கையை விரயம் செய்து விட்டேனே, வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து விட்டேனே. நினைத்து நினைத்து வேதனைகள். வீரமான் கூட எவ்வளவு காவியர்களுக்கு நான் அஞ்சவில்லை, கடுமையான சட்டங்கள் வந்தபோது அஞ்சவில்லை, 136 சிறைகள் வந்தபோது அடங்கவில்லை, 4 தேசிய பாதுகாப்பு சட்டங்களை தூள் எடுத்து விட்டு வெளியே வந்தேன். நான் ஒரு தடா சட்டம், எத்தனையோ நாடுகளை நான் அற்ற வைத்தும், எவ்வளவோ அரசு அதிகாரிகளை நான் நிரட்டியும், எவ்வளவோ அரசாங்க கெடுபிடிகளில் இருந்து நான் கட்டி காத்து முஸ்லிக்கின்களின் ஆபத்திலிருந்தும் நான் தப்பித்தும் நான் பயப்படவில்லை. ஆனால் ஒரு பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது எனக்கு இருக்கிற பயம், உங்களோடு பழகும் போது எனக்கு இருக்கிற அச்சம், ஒரு வெட்கம், ஒரு வேதனை, நான் கோழையாகி விடுகிறோனோ என்ற அச்சம் என்று அல்ல. எந்த காலத்திலும் இந்த மக்களோடு என்னை ஒருவன் ஆக்கிவிடாது. நான் உனக்கு உண்மையான ஊழியன், நான் விசுவாசமான ஊழியன், நான் அச்சப்படவில்லை, நான் எதையும் மிச்சப்படுத்தவில்லை, இந்த உலகத்தையே இழந்து விட்டு நிற்கிறேன் உனக்காக. நான் அல்லாவிடம் கேட்டு விட்ட ஒரே இதுவா அதுதான், இந்த மக்களோடு ஒன்றாக என்னை மற்றம் கலக்க விட்டு விடாது. எந்த காலம் ஊழைகளாக ஊதுவார்களாக உலோவிகளாக எல்லா மார்க்கத்துக்கு புறம்பாகவே நடந்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், கோழைகள் பள்ளிவாசலை கூட நிர்வாகிக்க கூடாது. வீரமான முஜாஹிதீன்களாக வாழ வேண்டும் நீங்கள். எந்த முஸ்லீமாவது அப்படி வாழ்ந்திருக்கிறாயா, வாழ நினைத்திருக்கிறாயா? அல்லாஹ் உயர்வானவன் அல்லவா, நாளை மறுமையிலும் உங்களுக்கு காக்கின்றான், இம்மையிலும் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை வழங்கியிருக்கிறான். அதில் நம்பிக்கை கொண்ட மக்களாக இருந்திருந்தால் நீங்கள் இந்த அற்ப கரியங்களுக்காக, இந்த அற்ப சுகங்களுக்காக, நிரந்தரமற்ற இந்த உலகத்திற்காக நீங்கள் இப்படி ஓடாய் நாயாய் தேர்ந்திருப்பீர்களா சகோதரர்களே? நிலையான மறுவாழ்வை நினைத்த மனிதர்களாக இருந்திருந்தால் இந்த மார்க்கத்திற்கான உங்களுடைய சமர்ப்பணங்கள் குவிந்திருக்கும், அர்ப்பணங்கள் குவிந்திருக்கும், ஆபத்துகள் குறைந்திருக்கும். நீங்கள் வேடதாரிகளாக, முனாஃபிக்கீன்களாக, நெஞ்சிலே வஞ்சகத்தை சுமந்த மக்களாக, உலகத்தை பட்சித்தவர்களாக இருப்பதால் தான் அல்லாஹ்விடமிருந்து தூரம் நிற்கிறீர்கள். சைத்தான் உங்களை திசை திருப்பி விடுகிறான். அப்படிப்பட்ட மக்களாக நீங்கள் வாழ்கிறீர்களா? அது ஒரு வாழ்க்கையா? அது தேவையா? அதற்கு பெயர் முஸ்லிம் அல்ல, முனாஃபிக்கீன்கள். உங்களுடைய நம்பிக்கையை வைத்துத்தானே இஸ்லாம் மனிதர்களை பாகுபடுத்துகிறது? இஸ்லாம் இனத்தால், நிறத்தால், மதத்தால் வேதப்படுத்துகிறதா? இல்லை. ஒவ்வொருடைய கான்டாக்ட், ஒவ்வொருடைய இன்டென்ஷன். அல்லாவை நம்பாதவனை காஃபீர் என்கிற இறை மறுப்பாளன், ஏதீஸ்ட். அல்லாவுக்கு இணை வைப்பவனை, படைப்புகளை வணங்குபவனை முஷ்ரிகீன், படைத்தவனை வணங்குபவனை மூமீன். உலகம் பூராவும் முஸ்லீமாக மனிதன் பிறக்கிறான், அவனுடைய தாய் தந்தைகள் அவைகளை திசை மாற்றுகிறார்கள். இதுதானே நம்பிக்கை? அந்த முஸ்லீமாக இருந்து கொண்டே அல்லாவுக்கு தெரியாமலே நடக்கும்ங்கிற நம்பிக்கையோட வேஷம் போடுறவன், ஹக்கான மூமின் இல்லாம டபுள் கேம் ஆடுறவன் முனாஃபிக்கீன். முஷ்ரிக்கீனுக்கு கூட மன்னிப்புண்டு, காஃபிருக்கு மன்னிப்புண்டு, முனாஃபிக்கீனான உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. உனக்காக வாழ்க்கையை ஏற்படுத்தி என் இளமையவே தியாகம் செய்தேன்.